நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த ஆளுங்கட்சி குழு கூட்டத்தின் போது நான் மிக காரசாரமாக பிரதமரிடத்திலே ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறேன். ஏற்கனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் முறையே ஒரு குளறுபடியாக இருக்கின்ற நிலையில், அதைவிடவும் கூடிய குளறுபடி உருவாக்கக்கூடிய ஒரு மாகாண சபை தேர்தல் முறையை அதனுடைய எல்லை நிர்ணயம் சம்பந்தமான அறிக்கை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நான் பிரதமரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த தேர்தல் முறையை நீங்கள் நீக்க வேண்டும், பழைய தேர்தல் முறைக்கு போக வேண்டும். என இந்த தேர்தல் முறையிலே குறிப்பாக எல்லை நிர்ணயத்தில் முஸ்லீம் சமூகம் மிக மோசமான பின்னடைவுகளை சந்திக்க இருக்கிறது என்பது சம்பந்தமான விவகாரம் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கு. இந்த நிலையில் எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மாத்திரமல்ல, இந்த புதிய தேர்தல் முறை கலப்பு தேர்தல் முறை என்ற அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது குறித்து, அந்த தேர்தல் முறையை அறிமுகப்படுத்திய சட்ட மூலம் கொண்டு வரப்பட்ட விவகாரம் குறித்தும் நான் பாராளுமன்றத்திலே மிக தீவிரமாக பிரதமரோடு முரண்பட்டு அதற்கு பின்னால் தான் அந்த சட்ட மூலம் அங்கீகரிக்கப்பட்டது. நேற்று நான் பேசிய போது ஐக்கிய தேசிய கட்சியின் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் ஆள் மாறி எனக்கு ஆதரவாக பேசத் தொடங்கினார். எங்களுக்கு இது இந்த திட்டம் தேவையில்லை, இதை நாங்கள் அகற்ற வேண்டும், அமைச்சர் சொல்வது முற்றுமுழுக்க சரி, எனவே இதை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார். என இதற்கான ஆதரவை ஏனைய கட்சிகளிடமும் திரட்டலாம் என நம்பிக்கை இருக்கிறது. தாமரை மொட்டின் சார்பில் பழைய முறைக்கு போவதிலே தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒரு சில தனிப்பட்ட முறையிலே எங்களிடத்திலே பேசியிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் இன்ஷால்லா மாகாண சபை தேர்தலை நாங்கள் பழைய தேர்தல் முறையிலே சந்திப்பதற்கான வாய்ப்பு கிட்டும் என்று ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்.